ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிண்ட்ரலாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான கேரமல் எக் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் கேக் ஷாப்பில் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறத நம்ம வெறும் 60 ரூபாய் செலவில் வீட்லேயே இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவும் குவாலிட்டியாகவும் செஞ்சிடலாம். இது ஒரு சூப்பரான டெசர்ட். இது வரைக்கும் நீங்கள் சிண்ட்ரலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு அலுமினியம் கேக் டின் 6 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேரமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இப்போ நாம் 100 கிராம் சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். சிம்லேயே விட்டுருங்க. சர்க்கரை உருக ஆரம்பிக்குது, கிளறி விட்டுறாதீங்க. கிளறினீங்கன்னா சர்க்கரை கட்டி கட்டி ஆகிடும், கேரமலைஸ் ஆகாது. நமக்கு கேரமலைஸ் ஆகிறதுக்கு 3-4 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இப்போ நமக்கு லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் பேனை ஸ்டவ்வில் இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி பொறுமையாக இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா சர்க்கரையும் கேரமலைஸ் ஆகுது, நல்லா கலர் வருது. நமக்கு இப்போ நல்லா கரெக்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அலுமினியம் டின்ல ஊற்றிடலாம். ஊற்றின உடனே பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, மறுபடியும் ரொட்டேட் பண்ணாதீங்க. கேரமலைஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். ரெண்டாவது, சர்க்கரை உருகி கலர் வர ஆரம்பிக்கும் போது பேனை லைட்டாக ஸ்டவ்வில் இருந்து தூக்கி ரொட்டேட் பண்ணணும். மூணாவது, ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு லேசாக புகை வந்தால் கூட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அலுமினியம் டின்ல ஊற்றி ரொட்டேட் பண்ணிடுங்க. உடனே நீங்கள் ஊற்றலைன்னா கேரமல் கெட்டியாயிடும், அப்புறம் ஊற்ற முடியாது. அதே மாதிரி நீங்கள் புகை ரொம்ப வர விட்டிங்கனாலும் கேரமல் கசக்கும். இது தாங்க கேரமல் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ வாங்க நம்ம புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுருங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்டாண்ட் இருக்கோ அதை போட்டுக்குங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பிளேட் கூட கவுத்து போட்டுக்கலாம். இதில் அலுமினியம் டின் பாதி அளவு மூழ்கிற மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம், தண்ணி சூடாகட்டும். பெரிய சைஸ் முட்டை 5 எடுத்துக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. முட்டையை உடச்சி பவுலில் வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் காய்ச்சின பால் 500 ml குடிக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரை 100 கிராம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் முட்டை இது மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த முட்டையை பாலில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கலக்க தேவையில்ல, மிக்ஸ் ஆனால் போதும். நீங்கள் முட்டையை பாலில் சேர்க்கும் போது பால் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பாலை நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருக்க டின்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் சூடாயிடுச்சு. இதில் நம்ம டின்னை வச்சு மூடிடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் கூட செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் செய்கிறதா இருந்தால் டிஃபன் பாக்ஸ் மூடி போடாதீங்க. டிஃபன் பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டு போட்டு இட்லி பாத்திரத்துலையோ இல்லைன்னா கடாயிலையோ ஒரு 45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டின்னை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயிலை எடுத்துடலாம். சைடை கத்தி வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அதை பொறுமையாக கவுத்துடலாம். டின்னை மெதுவாக எடுத்துருங்க. நமக்கு எவ்வளோ அழகாக புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கேரமல் அழகாக வந்திருக்கு. எவ்வளோ ஸ்மூத்தாக எடுக்க வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக நல்லா வருது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் பாதி புட்டிங் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பீஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு.
நீங்கள் சாப்பிடும்போது கேரமலோட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிண்ட்ரெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.